பேர் சொல்லலாம் கேட்காதே, நீ ஏற்கனவே சண்டையில் நானே பேசுறேன். நான் வந்து எப்போ ரொம்ப ஃப்ராங்காக பேசும்போதே உண்மை வந்துக்கிட்டே இருக்கும், ஸ்பீடாக பேசிகிட்டே இருக்கும். அவன் பேசியிருக்கேன், அதுவும் தப்பு. என்ன பேசுகிறோம், நான் அவரே கற்றுக்கிட்டே இருக்காரு. என்ன அது சொந்த பேசுவாங்க, ஒரு சொல்லி சரியா என்ன அது என்ன இந்த கற்றுக்கிட்டு வந்தாங்க. நான் காதல் மாதிரியெல்லாம் ரெஸ்போர்ட் வாங்கியில் பார்த்ததுலே இப்படி இப்படி இருக்குது. செக்ஸு ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸ், ரிலாக்ஸாக ஒரு சாங் கொடுத்துட்டு என்ன ஹார்டாக இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாமே ஒன்று ஃபீலாக இருக்கும், அழுகாவாங்க. இல்லையா, சினிமா எடுக்கிறது தான் வேலை, சினிமா நடிக்கிறது எடுக்கிறது தான் வேலை. உயிர் இருக்க வரைக்கும் அதான் பண்ணிகிட்ருக்கோம். வீட் டாக்ஸி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நல்ல தயாரிப்பாளர்னு பேர் வாங்கியிருக்கீங்க, அதே சமயத்தில் ஒரு நல்ல நடிகர்னு பேர் வாங்கியிருக்கீங்க. இந்த நடிப்பு துறையில் உங்களுக்கு எப்படி இவ்வளவு ஆர்வம் வந்தது, எப்போருந்து ஆர்வம் வந்ததுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நான் பிறந்தது மதுரை, மதுரை மாவட்டத்தில் நியர் வில்லேஜ் பொதும்பு. ஆனால் எங்கள் அம்மா பிறந்தது மதுரைன்னா மதுரையிலே பிறந்து வளர்ந்தேன், அங்கேயே படித்தேன். ஊருக்கு எங்கள் அப்பா அம்மா வளர்க்கணும்னு போய் வர்றதுனால சிட்டியும் வில்லேஜும் சிறு பிள்ளையிலேயே எனக்கு அந்த நேட்டிவிட்டி அப்படியே ஒட்டி இருந்துச்சு. படித்தது கிறிஸ்டின் ஸ்கூல், எலிமெண்ட்ரியும் கிறிஸ்டின் ஸ்கூல், ஹைஸ்கூலும் கிறிஸ்டின் ஸ்கூல். அங்கே திண்டுக்கல் உள்ள தான் மதுரைக்கு நாடகத்திற்கு ஹெட் குவார்ட்டர். அந்த இதெல்லாம் எங்கள் பாட்டி வீடு. எனக்கு நாடகத்தில் அது எப்படின்னா பிளட்டில் வரணும். இடையில் அங்கே இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு இல்லை, அப்போவே எனக்கு அவங்க நாடகத்தை டச் பண்ணணும். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியை வளர்க்கணும், எங்கள் அம்மாலாம் ஊரில் சினிமாவே பார்க்க போகக்கூடாது. தெரியாமல் போகணும், போயிட்டு வந்ததுக்கப்புறம் திட்டும் அடிக்க வரும் சந்தர்ப்பம். அப்போ நடிக்க விடுமோ? அவருக்கு இடையில் ஸ்கூல்லையே ஹெட்மாஸ்டர்கிட்டே போய் கேட்டேன், சார் இப்போ அண்ணன் சரி வருது விழாவுக்கு, நான் நாடகம் போடுறேன் சார், எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் கொடுங்க. அவர் ஆச்சரியமாக பார்த்தார், சாமிநாதர் ஹெட்மாஸ்டர் யூசிஐ ஸ்கூலில். ஆ அப்படியா, சரி போடு, உனக்கு என்ன வேணும், மைக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் அதான் ஓகே கொடுத்துருவோம் அப்படின்ட்டார். நீங்கள் பல சிறந்த நடிகர்களை வச்சு படம் பண்ணியிருக்கீங்க, அதாவது ராஜகிரனை வச்சு படம் பண்ணியிருக்கீங்க, கார்த்திக் சாரை வச்சு படம் பண்ணியிருக்கீங்க, விஜயை வச்சு பண்ணியிருக்கீங்க. ஆனால் தலை அஜித்தை மட்டும் நீங்கள் வச்சு படம் பண்ணலையே சார், அது ஏன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? யாரை தலை அஜித் பேர் சொல்லலாம் கேட்குறேன். நீ ஏற்கனவே சண்டையில் நிறைய எல்லாரையும் தெரியும், எல்லாத்தையும் ஏதோ பிரச்சனை ஏதோ சந்தர்ப்பம் வரல, வரணும், வரும். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டுக்காக யாரையாவது அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? இல்ல, சினிமா எடுக்கிறது தான் வேலை, சினிமா நடிக்கிறது எடுக்கிறது தான் வேலை. உயிர் இருக்க வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேவரட் அடிச்சு பேசித்தாரு, யாரும் சொல்லக்கூடாதுலாம். ஏதோ டிவியில் நீங்கள் பேட்டி கொடுத்தீங்களாமே அவனுக்கு கேட்பாங்க, என்னண்ணா என்ன சொன்னீங்கன்னு. பொய் சொல்கிற நல்ல சொல்ல மாட்டார், சேர்த்து சொல்லுவான். இது வரைக்கும் வம்பு. நானே பேசுறேன், நான் வந்து எப்போ ரொம்ப ஃப்ராங்காக பேசும்போதே உண்மை வந்துக்கிட்டே இருக்கும், ஸ்பீடாக பேசிகிட்டே இருப்பேன். அப்படி பேசியிருக்கேன், அதுவும் தப்பு. அதனால தான் நான் இப்படி இன்னும் லேட்டாக இருக்கு. இல்லைன்னா என் சினிமாக்காரமாக அது எடுக்கிறதுக்கு லாபகமாக எப்படி வேலை லாபம் வாங்கணும்னு தெரிஞ்சதை தவிர நேக்க ஒருத்தன் அது தெரியாது. ரொம்ப ஃப்ராங்காக பேசுவேன், ஃப்ராங்காக பேசுகிறது எனக்கு என்கிட்ட மைனஸ் அது. இங்கே டிவி யோசிச்சு இப்போ தான் நான் தடது, இல்லை தடதுன்னு கொட்டிட்டேன்னா பெரிய ஹீரோட்டே பயப்படாமல் பேசியிருக்கேன் படப்படன்னு. அவங்களே பேசிப்படும் தப்பெல்லாம், நீ இப்படி பண்ணுற, நீ அப்படி பண்ணுறது நான் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். என்ன இப்படி அண்ணன் பே அப்போறவெல்லாம் உழுக்க அடிச்சுட்டு வருவான். நம்ம வந்து ஃபேக்டை சொல்கிறது ஃபீல் பண்ணேன். அவங்க பேசினதுக்கப்புறம் இப்படி சொன்ன தப்போ ஆனால் விடலை, காலங்க இருக்குது, வரும், பேசிகிட்டு தான் இருக்கேன். எல்லாம் நல்லது நடக்கும். நீங்கள் அந்த காலத்துலேயும் இயக்குநர்களை பார்த்துருப்பீங்க, இந்த காலத்து இயக்குநர்களையும் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த கால இயக்குநர்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் நைஸாக ரொம்ப ஈஸியாக வாங்குறாங்க, வேலை வாங்குறது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக வாங்குறாங்க. ரொம்ப ஹார்டாக சொல்கிறது இல்லை, ரொம்ப ஈஸியாக. நீங்கள்லாம் பானையில் நடந்து சத்தம் போடுறதுலாம் அந்த ஃப்ளோரே அலறும். அவர் பெரிய டேரக்டர், எம்ஜிஆர் வச்சு பண்ணவர் தான். நான் அவர் சின்ன சின்ன வேஷம் போட்டு படத்துக்கு இவர் கொண்டு இருந்தேன், பேசுவாரா அவர் பேசுவாரா அவர் பேசுவாரான்னு. என்னையும் பேசுவார, நான் அவரே கத்திக்கிட்டே இருக்காரு. என்ன அது நான் வந்து அவங்கள்ட்ட போய் என்ன அவரே சத்தம் பேசுவாங்க, ஒரு சொல்லி சரியா என்ன அது என்ன இந்த கற்றுக்கிட்டு வந்தாங்க. அவர் டைப் அது, இப்போ அதெல்லாம் கிடையாது. சிலர் சொல்ல ஒரு முடியாது, அது வச்சு எடுத்துகிட்டு அதை வச்சு
பேசுங்க சார், டேரக்டர் சொல்லியாடா பேசுங்க, மாறிடுது கரெக்ட். டே அங்கே இருந்தேன் தள்ளி போக சொல்லு, இவ்வளோ இவ்வளோ தான் வாலிமை, இது மாதிரி பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லு, சொல்லிட்டே வரையா சொல்ல சொல்லு, ரெடி ரெடி ஸ்டார்ட். ம் மாறிட்டு இருக்கு இப்போ, முன்னே பிரிண்ட்டு போட்டு ரஷ் போட்டு ரஷ்ஷை பார்த்துட்டு ரஷ்ஷில் தார்மாராக வரும், டேக் ஒன் டூ எல்லாமே வரும், அப்போயே புரியும் நமக்கு. நான் காதலுக்கு மாதிரியெல்லாம் ரஷ் போட்டு வாங்கியில் பார்த்ததுலே இப்படி இப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் அடி அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்கான் என் பார்த்தேன், அந்த ஷார்ட்டை போகலாம் இந்த ஷார்ட்டை போகலாம் புரியும். அப்புறம் ஆர்டர் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் பிக்சர் டபுள் பாசிட்டிவ் படம் வந்து, டபுள் பாசிட்டிவ் ஒன்று பேசும், ரீரெக்கார்டிங் அப்புறம் ஒன்று பேசும், தியேட்டரில் போய் ஒன்று பேசும், இவங்கெல்லாம் சொல்லாததை ஜனங்க சொல்லுவான், அடிடே அப்படி ஒன்று இருக்கான்னு அவங்க ஒரு ரிசல்ட் சொல்லுவான். சினிமாவில் தான் இன்றைக்கி வரைக்குமே நான் சொன்னேன், படம் எடுக்கிறவங்கள்ட்ட நீங்கள் வந்து படம் இப்போ எடுக்கிறத வந்து செட்டில் ஃப்ளோர் பார்த்து நல்லச்சுன்னு ஆகான்னு, அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ஆகான்னு சொன்னேன், எடிட் பண்ணி டப்பிங் பண்ணிட்டுன்னா அதுவும் மாறும், ரீரெக்கார்டிங் பண்ணோடனே ஒன்றும் கலர் கூடும் இல்லை அது இடைஞ்சலாக இருக்கும். ஜனங்கள்கிட்ட போனேன் அவன் என்னடா இப்படி எடுத்துருக்கான்னு அப்படி எடுத்தான், ஏன்னா அந்த அது அந்த கண்டுபிடிக்கவே இல்லை யாரும், சினிமா இப்படி எடுத்தால் அப்படி இருக்கும், இங்கே பாட்டு வேணும் எது வேணும் அப்படின்னு. அந்த இதை சில படங்கள் தாண்டிடுது, ஏன்னா நான் இப்போ சமீபத்தோடு ஒரு படம் பார்த்தேன், படம் செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோலுக்கு ஒரு இந்த ஜனங்களை வந்து அசம்பிடுவாங்க சத்தம் போட்டு பேசிகிட்டே இருப்பாங்க, ஒரு காமெடி சீன் அல்லது ஒரு சாதாரண சீனை போடுவோம், இமிடியட் கதையினுடைய எமோஷனல் வராது, முதல்லையே இன்ட்ரோவில் எமோஷனல் கட் பண்ணியிருந்தா கூட ஓப்பனிங் வராது, அசம்பிள் ஆக மாட்டாங்க உட்கார்றதுக்குள்ள ரெண்டு ஒரு சீன் தள்ளி அதுக்கப்புறம் எமோஷனல் வரும். பத்தாவது இல்லை ரிலாக்ஸ் காமெடி இது ரிலாக்ஸு சாங் வேணும். 12, 13, 14 கிளைமேக்ஸு ரீல், 14,000 அடிக்கு இங்கே சாங் ரிலாக்ஸ், அதுவும் செக்ஸு ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸ் ரிலாக்ஸாக ஒரு சாங் கொடுத்துட்டு என்ன ஹார்டாக இருக்கும் கிளைமேக்ஸ் எல்லாமே, ஒன்று ஃபீலாக இருக்கும், அழுகாங்க மோதல் இருக்கும் ஃபைட் இருக்கும் எல்லாம் வந்து எமோஷனல் போகும் 3 ரீல், அதுக்கு முன்னாடி கொடுக்கணும் அது இல்லாமல் ஒரு படம் பார்த்தேன் நான், அதே இல்லை, அதே அப்படி ஜெயிக்கிற கதையும் உண்டு. சமீபத்தில் பார்த்தேன் இப்போ, ஆமாம் ஆமாம், ஐயோ அது கூட இல்லாமல் போகுது நல்லா போகுது அப்படின்னு. அது மாதிரி ஒரு வேட்டைக்கு போகிற மாதிரி தான், எப்படின்னு முதல்ல வேட்டைக்கு போகும்போது எல்லாம் ரெடியாக ஆகும்போது எல்லாம் சரியாக தான் இருக்குன்னு போவாங்க, முடிவில் தான் தெரியும் எந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டு வந்தோம் ஜெயித்தோம்னு. அதனால் சினிமாங்கிறது பெரிய ஒரு கலை, அது இன்னும் கணக்கிட முடியாத ஒரு நம்ம வானத்தில் எட்டி இருக்க, ஏன்னா நிலவு சொல்ல முடியல, நிலவுக்கும் போயிட்டு வந்துட்டான்றாங்க, நிலவு சொல்ல முடியாது, நிலவுக்கு நீ அடுத்து போகிற பெண்மணி அமெரிக்கா தானே, அமெரிக்கா சொல்லிக்கிட்டே இருக்கான் குடியேற போகிறாங்க. அது மாதிரி கண்ணு கெட்டாதத்துக்கு பெரிய ஒரு நட்சத்திரம். இப்போ என்னென்ன படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், நம்மளை நடிக்கிறது கேளுங்க, அதெல்லாம் நம்ம லீடிங் கேரக்டர் அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கேட்டால் அந்த படம் அந்த படம் சொன்னால் ரைட்டாக இப்போ அப்படி இல்லை, அப்படின்னு போட்டால் நம்ம ரொம்ப ஏஜ்டு மேனும், தாத்தா வேஷம், ஒரு பெரியவர், ஒரு அப்பா, ஊருக்கு பெரியவர், அவருக்கு ஒரு டாமினேஷன் அப்படி எமோஷனல் வரும், அண்ணன் தான் சரியாக இருக்கும், எந்த கண்டிஷன் போடல, அதுக்கேற்ற மீசை ஓட்டினா மீசை ஓட்டிக்க வேண்டியதான், நாளாக சொன்னால் பேச வேண்டியதான், நமக்கு தெரிஞ்ச வேலை மற்றது தெரியாது, இதுதான் தெரிஞ்ச வேலை, அது தெரிஞ்ச வேலையை கூப்பிட்றாங்க. நான் மாட்டேன் இருந்தால் எனக்கு பிறகு 100 பேர் இருக்கான், கூப்பிட்டேன்னா ஜெயமாக ஓடி எனக்கு வேலை பார்க்குற சுகம், அது மாதிரி சுகம் உலகத்தில், ஏன்னா நடிக்கணும் நடிக்கணும்னு அறக்காலரசு போட்டுக்கும் போதுலேருந்து அலைஞ்சவன் நான், அப்புறம் இன்றைக்கி முடியலாம் நடிச்சு போய் கேளுவானு பேஷம் வந்தால் நடித்தேன், அதுக்கான பேஷம் ஒன்றும் நடிக்கணும் நடிக்கிறேன், கோஆப்ரேட் பண்ணேன் ஆர்டிஸ்ட்காக, வெயிலில் உக்காரச்சு போனேன், போயிருந்த ஒரு படத்தெல்லாம் சரியான வெயில் போன மாதம், அப்போ பொருட்படுத்த கொஞ்சம் நேரம் தான் அண்ணன் கொஞ்சம் நேரம் பரவாயில்ல ரெடி இல்லை சீக்கிரம் எடு படம் ப்ளாட்டாக படுத்துடணும் ரைட்டு. அதை நடிப்புக்காக நம்ம உடல்பலம் பலகீனமாக இருந்தால் கூட அது பலமாக எடுத்துக்கிட்டு தான் ஆர்வமாக செய்ய முடியும், அதான் தொழிலில் ஒரு நியாயம், இதே எனக்கு நீடிக்கணும் அவ்வளோதான் ஆசை. இது வரைக்கும் என் பேச்சை கேட்டுக்கொண்ட வீட்டாக்கி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம், நன்றி நன்றி.
ஹாய், திஸ் இஸ் கீகி. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ஈவெண்ட்ஸ், இன்டர்வியூஸ்லாம் பார்க்கணுன்னா வீ டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.